அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மேல் விசாரம் நகர பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த அன்பர்கள், அனைத்து நலச்சங்கங்களின் நண்பர்கள், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான செலவாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு கல்யாணராமன் என்பவர் நம்முடைய கண்ணின் மணியான உயிருக்கும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசியுள்ளார். அந்த பேச்சை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் கூசுகின்றன, மனம் பதைக்கிறது. இப்படி பேச அவருக்கு எப்படித்தான் ஒரு தைரியம் வந்ததோ தெரியவில்லை. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியராக இருப்பினும் அவர் எவ்வளவு பெரிய நீதிமானாக வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திரம் கூறுகிறது. ஒரு அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு யூதர் மற்றும் ஒரு இஸ்லாமியருக்கு இடையில் ஒரு பஞ்சாயத்து நடைபெற்றது. அந்த பஞ்சாயத்தில் நியாயம் யூதர் பக்கம் இருந்த காரணத்தினால் யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியவர்தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய பாதி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலும் அவருடைய எளிமையான வாழ்வை இன்றைக்கும் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. அவர் அவ்வளவு பெரிய ஏகாதிபத்தியத்தின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் மன்னரை போலதான் இருந்தார், ஆனால் மன்னரை போல வாழவில்லை. ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர் இருந்த வீட்டுக்கு மேற்கூரை கிடையாது. அவர் நின்று தொழுகை நடத்தினால் சஹாபா பெருமக்கள் கூறுகிறார்கள், ஹதீஸில் வருகிறது, அவர் நின்று தொழுகின்ற போது அவருடைய தலை வெளியில் தெரியும் அளவுக்கு இருந்தது. அவர் வாழ்ந்தது பெரிய மாளிகையிலோ பெரிய பங்களாவிலோ கிடையாது, ஒரு சாதாரண குடிசை வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். படுப்பதற்கு ஒரு ஈச்சம்பாயை தவிர வேறு எதுவும் அவர் வீட்டில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எங்களுடைய உயிருக்கும் மேலான நாயகத்தை பற்றி அவதூறாக பேசிய கல்யாணராமனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல இஸ்லாமிய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வெகுண்டெழுந்து போராடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள். நம்முடைய நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பேசிய இந்த நபரை நாம் கண்டிக்காவிட்டால் நாளைக்கு மறுமையில் நம்மிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்னுடைய சிறப்புக்குரிய 125,000 நபிமார்களின் சர்தாரை பற்றி ஒரு அயோக்கியன் இப்படி பேசியுள்ளான், அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்பானால் நாம் எல்லாம் பதில் அளிக்க வேண்டும். யாழ்லா நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம், அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தோம், அந்த அயோக்கியனை கைது செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தினோம் என்று கூறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. இந்த வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து தவறிவிடாதீர்கள். என்னோட உரிமை சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்தும் விடாதீர்கள். அதன் எதிரொலியாக அனைத்து பொதுமக்களின் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் அனைத்து நலச்சங்கங்கள் மற்றும் இயக்கங்களின் சார்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்ஷா அல்லாஹ் மாலை 5 மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு நடைபெற உள்ளது. இந்த அறப்போராட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும், வியாபார பெருங்குடி மக்கள் அனைவரும், தொழிலாளர் தோழர்கள் அத்தனை பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்புள்ள அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிட செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.